ஹலோ காய்ஸ், வந்து ஜே கே. ஸோ உங்களை எத்தனை பேருக்கு தெரியும், லண்டன்லேருந்து கொல்கட்டா வரைக்கும் கிட்டத்தட்ட 32,996 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு பஸ் சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் யாராவது நம்ப முடியுமா? எஸ், அப்போ பஸ் சர்வீஸ் இருந்துச்சு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பஸ் சர்வீஸ் வந்து 1957 1976 வரைக்கும் இருந்துச்சு. இந்த பஸ்ஸோட பேர் என்னென்னா ஆல்பர்ட். இந்த பஸ்ஸுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிராவல்ஸ், அதாவது இந்த பஸ் டிராவல்ஸ் வச்சுருந்தவங்க அந்த கம்பெனியோட பேர் வந்து ஆல்பர்ட் பஸ் சர்வீஸ். ஸோ அதனாலே வந்துட்டு இந்த பஸ்ஸுக்கு வந்து ஆல்பர்ட்னு பேர் வச்சுருந்தாங்க. அண்டு இது இந்த பஸ் வந்து ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த பஸ்ஸோட ஃபர்ஸ்ட் டிராவல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, 1957 April 15 லண்டன்லேருந்து கிளம்புது இந்த பஸ். ஸோ அப்படி கிளம்புன பஸ் இந்தியாவில் கல்கட்டாவுக்கு வந்து சேர்றதுக்கு 5 தான் வந்து இந்தியாவில் வந்து சேருது. ஸோ 5 கிட்டத்தட்ட 51 வந்து லண்டன்லேருந்து கல்கட்டா வர்றதுக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கிற ரோட் கண்டிஷன் வச்சு 51 வந்து டைம் எடுத்துக்குது. ஸோ இந்த பஸ் சர்வீஸ் லண்டன்லேருந்து கல்கட்டா வர்றதுக்கு எந்த பஸ் ரூட் இல்லைனா எந்த ஒரு ரூட்டை சூஸ் பண்ணிச்சுன்னு தெரியுமா? இது லண்டன்லேருந்து கிளம்பி பெல்ஜியம், ஜெர்மனி, ஆஸ்திரியா, யுகோஸ்லோகாவியா, பல்கேரியா, டர்க்கி, ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. ஸோ இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நியூடெல்லியிலேருந்து ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் வழியாக கல்கட்டாக்குள்ளே வந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த பஸ்ஸோட ரூட் மேப் வந்து இருந்துச்சு. அதாவது லண்டன்லேருந்து கல்கட்டா வரைக்கும் கிட்டத்தட்ட 36,996 கிலோமீட்டர் வந்து இந்த ஒரு பஸ் ரூட்டில் தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ் சர்வீஸ் வந்துட்டு ஒரு ட்ராவலிங் பர்பஸ் மட்டும் இல்லாமல், அதாவது லண்டன்லேருந்து கல்கட்டா வர்றதுக்கான ஒரு ட்ராவலிங் பர்பஸாக மட்டும் இல்லாமல் ஒரு டூரிஸ்ட் பர்பஸாகவும் தான் இருந்துச்சு. அதாவது மெயின்லி ஃபோக்கஸ் பண்ண விஷயம் என்னென்னா, அதாவது முக்கியமான இந்த டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி தான் இந்த பஸ் சர்வீஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பஸ் சர்வீஸ் வர்ற வழியில் வந்துட்டு இந்த ஆக்ரால தாஜ்மஹால், அதே மாதிரி பனாரஸ் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸில் வரவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக டெஃப்ரான், சால்ஸ்பர்க், கர்பால், இஸ்தான்புல், வியட்நாம் இந்த மாதிரி நிறைய பிளேஸில் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு டைமிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்துட்டு அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் அதேமாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட்றதுக்கும் வந்துட்டு நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் நம்ம இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம், ஸோ இந்த 51 வந்து நம்ம போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பஸ் சர்வீஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபேனு, ஹீட்டர், ஸ்பாட் கேக்கருக்கான வசதி, அதேமாதிரி ஏகப்பட்ட புக்ஸ் இதெல்லாமே அந்த பஸ்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்துட்டு 1957 அந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம், அதாவது சாதாரண மக்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி காஸ்ட்லியான விஷயங்களுமே வந்துட்டு இந்த பஸ்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு தூங்குறதுக்கான வசதியும் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழுவும், அதாவது லண்டன்லேருந்து கல்கட்டா வந்துட்டு கல்கட்டாலேருந்து திரும்பி லண்டன் போகிறதுக்கு அந்த காலகட்டத்தில் எத்தனை ரூபாய் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழுப்பலாம். ஸோ இதுக்கு பதில் என்னென்னா, 86 ஸ்டெர்லிங்ஸ், அதாவது இந்திய ரூபாய் படி கிட்டத்தட்ட 8,000 ரூபா, அதாவது 1957 காலகட்டத்திலே வந்துட்டு 8,000 ரூபா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டு கொடுத்து தான் வந்துட்டு லண்டன்லேருந்து கல்கட்டா வந்துட்டு கல்கட்டிலேருந்து திரும்பி லண்டன் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதேமாதிரி இந்த 8,000 ரூபா அப்படிங்கிறது இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கான அமௌண்ட் மட்டும் கிடையாது, அவங்களோட சாப்பாடு, தங்குற வசதி இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்துட்டு இந்த 8,000 ரூபாக்குள்ளே அடக்கியிருந்தாங்க. ஸோ 1954 ஆரம்பிச்சு இந்த சர்வீஸ், 1974 வரைக்குமே வந்துட்டு இந்த பஸ் சர்வீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 போர் மற்றும் வேறு சில காரணங்களால் வந்துட்டு இந்த பஸ் சர்வீஸ் நிப்பாட்டிட்டாங்க. அண்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு தடவையாவது போயிடணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு இருப்போம். அண்ட் ஸோ எனக்கும் அந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அண்ட் என்னோடய இந்த சேனலோட மிக முக்கியமான நோக்கமே வந்துட்டு ட்ராவல் பண்ணணும், நிறைய ட்ராவலாக பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சேனலோட மிக முக்கியமான நோக்கமும். அண்ட் இப்போ லாக்டவுன் இருக்கிறனால என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியதில்லை. ஸோ இந்த லாக்டவுன் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் நிறைய ட்ராவல் வாக்ஸ் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பை பை காய்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.